புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டியில் சட்டவிரோத புகையிலைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 30 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டியில் அப்துல் மாலிக் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரும் சட்டவிரோத புகையிலைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரால் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது அணவயல் எனுமிடத்தில் தாங்கள் விற்பனைக்காக கொண்டு வந்த 30 கிலோ எடையுள்ள 1300 புகையிலை பாக்கெட்டுகளை போட்டுவிட்டு அங்கிருந்து அப்துல் மாலிக் மணிகண்டன் ஆகிய இருவரும் தப்பி ஓடினர். இதனையடுத்து போலீசார் அப்துல் மாலிக் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய மணிகண்டனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.